வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷதா சமையல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னாங்க, ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, நெல்லிக்காய் சாதம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நெல்லிக்காய் சாதம் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க, அதில் 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. பாருங்க நம்மளுக்கு நல்லெண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. பாருங்க கடுகு பொறிஞ்சு வந்துருச்சு. இப்போ 1 கைப்பிடி வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, எல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள் நம்ம போட்ட வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ 3 மலை நெல்லிக்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதுவும் சேர்த்துடலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கோங்க, அதுவும் சேர்த்துடலாம். 5/6 கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் 4 கட் பண்ணியிருக்கோங்க, அதுவும் சேர்த்திக்கலாம். 2 வரமிளகாய் 2 பிச்சு போட்டிருக்கோங்க, அதுவும் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க, அப்புறம் பார்த்துட்டு மீதி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா வதக்கிட்டோம். கடைசியாக மஞ்சள் பவுடர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாங்க. 1 கப் வெள்ளை சாப்பாடு சேர்த்துக்கலாங்க. குக் பண்ணினது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ 1 முறை உப்பு செக் பண்ணலாங்க. பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். பாருங்கள் உப்பு பத்தலை, நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடைசியாக எலுமிச்சை மிளகாய் சாறு 2 ட்ராப்ஸ் பிழிஞ்சிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் நம்மளுக்கு விட்டமின் சி சத்து நிறைஞ்ச லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சூப்பராக சீக்கிரத்திலே ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.